தொழிலாளி உழைப்பாலே தோன்றிடும் சிலையே, தொழிலாளி
தோன்றிடும் சிலையே உணர்வாரும் குலை நாடி உள்ளம் பகிழ்வாரே. கலைஞனும் புனைக்காக காவியம் எனக்காக, கலைஞனும் புனைக்காக காவியம் எனக்காக, விலை மதிய செல்வம் நீ அல்லவோ மலையே உன் விலையே நீ பாரா. கலைஞன்றை ஒளியாலே காவிய சிலையான மலையே உன் நிலையே நீ பாராய். அடே பரஞ்சோதி, இத்தனை நாள் எங்கேடா போயிருந்தாய்? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா பாப்போவேன்? உன் சங்கீதத்துக்கு எனக்கு சம்பந்தம் வேணாம்னு அப்படி மேல உழுந்து காஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏய் சித்திரசேனா, நான் தெரியாதனமா தான் கேட்கிறேன், இந்த மலக்கல்ல எல்லாம் உன்னை என்னடா பா பண்ணிச்சது? இத மாதிரி பொம்மைகளை செதுக்கி என்ன ஏன்டா பயம் கொடுக்குறேன்? ஒரு அம்மி, குழவி, உரல், உலக, இயந்திரம், இந்த துணி துவைக்கிற கல்லு, இத மாதிரி செதுக்கினாலும் நாலு காசை பார்க்கலாம். அடே மேதாவி, காசுக்காக கல்லை செதுக்கும் கூலி இல்லடா நான். என் கற்பனை கனவுகளை நனவாக்குகிறேன், காலத்தாலும் அழிக்க முடியாத அற்புதங்களை உருவாக்குகிறேன். இந்த ஆத்ம திருப்தி ஒன்று போதுமடா. நிலவேணி, இளவரசி, எவ்வளவு அழகான சிற்பங்கள்! ஆமாம்மா. சங்கீதம் கேட்டீங்க? கேட்டுக்கொண்டே வந்து சிற்பங்களை பார்த்து காதுக்கு கிடைக்க வேண்டியது, கண்ணுக்கு கிடைத்தது. ஏது ஏது, இன்னைக்கு சங்கீதம் கேட்பீங்க, நாளைக்கு சிலைகளை பார்க்க வந்தீங்க, அப்புறம் சங்கீதம் கேட்டீங்க, இங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்த்தீங்க, அந்த சிலையை செய்த ஆளை பார்க்க வேணாமோ? எங்களையும் அறியாமல் அழைத்து வந்த அந்த இசை இன்னொரு முறை கேட்கலாமா? கேட்க வேண்டும். ஒரு தேவா, பெண்கள் இசை கேட்க விரும்புகிறார்கள், பாடும். நானா? நீ போய் உன் வேலையை கவனி. கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் குருதேவா. நீ என்னத்தை கவனிக்க? அந்த சிலைக்கு கண்ணம் சரியில்லை. அதைத்தான் மாம்பழ கண்ணம் என்பார். கண்கள் மலர் விடியா மான் விடியா என்று யோசிக்கிறேன். உதடுகள் சம்பவள உண்டு. சிற்பி, நீ என்ன பெரிய உதாரண சொல்லவனோ? அதிகமா பேசாதே. சிஷியா, அளவுக்கு மீறி பேசும் இந்த ஆரணங்கை அமைதியாக இருக்கட்டும். அவசியமில்லை குருதேவா, நாங்கள் ஒருமுறை பாடிவிட்டால் அனைத்துமே சரியாகிவிடும். முடியா, நான் பிறருக்காக பாடமாட்டேன், நான் பாடும்போது தான் பிறர் கேட்க வேண்டும். என் குருநாதர் மிகவும் கண்டிப்பானவர்,
அவர் கோபத்திலே பாடினால் அஜின் புயல் வீசும். சந்தோஷத்தில் பாடின இரவிலே தாமரை மலரும், அண்டை தேடி வண்ண மலர் ஓடும், அமாவாசை இருப்பிலே அழகு நிலா வசம் இல்லை. அடே சிறுவா, பெண்கள் இடத்துல அனாவசியமான பேச்சு. தங்கள் பெருமையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குருதேவா. ஐயா, போதுமே உங்க பெருமையை கேட்டது. சாந்தமா போலாம், உங்க பெரிய வம்பு தரந்து கொண்டிருக்கு. இவ்வளவு தூரம் பேச எங்கேடா கற்றுக்கொண்டாய்? என்னடா தோழா இப்படி கேட்கின்றன? பெண்களின் கண்களை கலாசாகரம் என்று சொல்லுகிறார்களே தோழாரா, அவங்கள பார்த்த உடனே பேச்சு தானே வந்துருச்சு. தேவசுந்தரி, உங்கள் சந்தோஷத்தில் நானும் கலந்து கொள்ளலாமா? ஒன்றுமில்லைப்பா, வாங்க. ஏமா, இன்னும் சாப்பிடல? இல்லைப்பா. ஏமா, சாப்பிடாம எங்க போயிருந்த? பச்சைமலை சாரில் அற்புதமான சிற்பங்களைப்பா, கண்ணுமான் கவி சொல்லுகிறது. கண்ணாகவா சென்றீர்கள் பாதுகாப்பின்றி? ஏ, நம்முடைய அரசு ஆபத்து நிறைந்ததா? யாரும் தனியாக சஞ்சரிக்க கூடாதா? இல்லை, எதிர்கால மகாராணி, அதனால் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஆமா, என் அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தானே? காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு. சரி, நாளை முதல் என் நந்தப்புற காவல் தலைமை உங்களுக்குத்தான். என் பரிவார தலைவனாக பதவி ஏற்க வேண்டும். என் பாதுகாப்புக்கு நிலைய உத்தரவாதம். இதைவிட எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? நிலவேணி, இனி நீயே என் நாட்டின் சேனாதிபதி. இளவரசி! ஆம். அப்பா, அவளை நம் படைக்கு அதிகாரியாக நியமித்து விடுங்கள். சொல்லுகிறார்? ஆமாப்பா, என் நாட்டின் சேனாதிபதி. ஒரு பெண்ணின் பின்னால் சுற்றுகிறேன் என்று சொல்லும் போது அந்த பதவிக்கு ஒரு பெண் தானே தேவை? பலே பலே பலே, சேனாதிபதி ஏமாற்றி விட்டாயே. மகள் நொடிப்போது உன்னை ஏமாற்றி விட்டாளே. நகைத்து விட்டால் நரேந்திரனை யார் என்று புரியாமல். கண்ணாளா. அம்பிகா. ஏன், என்னமோ போனீர்கள்? துழலும் பால் கண்டு சூழ்ந்ததில்லை. எதிரிகளின் வீட்டு தாக்கு தந்தாத வயல நின்ற முடியும். என்னை பார்த்து மகள் சிரித்து விட்டார், அப்பனும் அதை ஆமோதித்து விட்டார். இகழ்ந்தார்களா? இந்த நாட்டின் சேனாதிபதியான உங்களையா இந்த வீரவாள் உரையிலே உறங்கிக் கொண்டிருந்ததா? அவர்களை உயிரோடு அனுமதித்து விட்டீர்களா? அவள் இளம் குமரி, அவன் பிற வேண்டும் என்பதால் பொறுத்துக் கொண்டேன். அவள் எதிர்கால மகாராணியா, நான் அவள் சேரகனா? நானும் என்னவோ ஏதோ என்று நினைத்து விட்டேன். அம்பிகா, சேவகன் என்ற சிறுமையை நான் வெறுக்கின்றேன். உதவிங்கள் அந்த உத்தியோகத்தை. உதர்வரா, என் பால்பலத்தால் ஆளுகின்ற கிடவேந்தன் மகளை வானத்துக்கு உயர்த்தி என் மரத்தை வாங்கிவிட்டார். அம்பிகா, நான் நினைத்தால் இந்த நாட்டை ஆளுவேன். நாளால் பிறந்தவரை என் பஞ்சலை பதிவிடாக்குவேன். அவ்வளவு பெரிய வஞ்சனை உங்கள் நெஞ்சத்தில் வளர்கிறதா? இல்லை அம்பியா, இல்லை. அவ்வளவு தூரம் என்னை வேதனைப்படுத்தி விட்டாய். நீ தவறாக நினைத்து விடாதே. நீ இருக்கும்போது அந்த நெருஞ்சமுள்ள நினைப்பேனா? அவர்கள் அழகி விட உன் அன்பே எனக்கு தெரியும் அம்பியா. பரஞ்சீவி, சாப்பிட வாடா. எனக்கு சாப்பாடுமா? என்னப்பா, ஏன் உடம்புக்கு என்ன? பட்சம் கூடாதப்பா, தெரிந்து. அம்மா, அவன் மனநிலை இப்போது இங்கில்லை, மலையடிவாரத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறது. இனிமேல் அவனுக்கு உணவு செல்லாது, உறக்கம் பிடிக்காது. நீ என்னப்பா சொல்ற? அம்மா, பெண்கள் அவனை பார்த்து சிரித்து விட்டார்கள். அந்த மயக்கத்திலே பயல் உணவே வேண்டாம் என்கிறான். நீ என்னடா திரும்ப செய்த? எதுக்காக கேள் செய்தாங்க? வாசத்து பயல இல்ல, இவன் தான் சிரிச்சா மம்பு பேசினான். இங்க வந்து நிறைய போடுங்க, ரொம்ப சூடாகி போயிருக்கிறான். குளிர்ச்சி ஆகட்டும். தின்னுடா. பாருங்க, இந்த சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சாப்பிடுப்பா. சாம்பார் ஊத்துங்க.
வேண்டாம். சிரிக்கிறான். சாப்பிடுறா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிய. ஆமா, குழந்த போட்டப்பா. நீ சாப்பிடு. என்ன பச்சை மிளகா? மங்களம். ஏடா வெறும் முறை ஊத்திட்டா? சோ சோ, நம்ம அருமை புதல்வன் சாப்பிட வந்தானா? வரும்போதே அர்ச்சனையா? ஆஹா, அந்த வேலையாவது ஒழுங்கா நடக்கட்டுமே. சரிதான், அவன் சாப்பிட்டா நீங்க வாங்க. இல்ல, வளர்ந்தும் குழந்தை பிள்ளையா திரிகிறானே, ஊரை போல உலகத்தை போல. ஒரு தொழில் துறை வேண்டாமா? அதற்காகத்தான் சொன்னேன். அவனோட அப்பாவுக்கு அரண்மனை உத்தியோகம், அதுலயும் ஒரு குளத்துக்கு ஒரு மீனம், குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை. அவன் ஏன் கஷ்டப்படணும்? மங்களம், உன்னை மாதிரி தாயார் செல்லம் கொடுத்த பிள்ளைகள் உருப்படியானதே இல்லை, தெரியுமா? அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. அவனும் ஒரு நாளைக்கு பெரிய புகழும் பேரும் எடுக்கத்தான் போறான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா மங்களம்? நாலு பேரு போல் நம்மகனும் பெருமையோடு வாழ வேண்டாமா? பாடி திருவதும் பாறைகளை கீறி திருவதுமாக இருக்கிறானே என்றுதான் கவலைப்படுகிறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதாவது நடக்க வேண்டிய காலத்துல தானாவே நடக்கும். நீங்க வாங்க. சுந்தரி, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? பேசினால் அந்த கவனத்தில் சிலையின் வனப்புக்கு சின்னம் ஏற்பட்டு விடலாம். கண்ணை, எந்த சிற்பியாலும் சிதைக்க முடியாத பேரழகு ஆண்டவனின் அற்புத சிருஷ்டி. அவ்வளவு பேரழகா? வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அமுதூறும் உதடுகளை ஒளிகொண்டு செதுக்க முடியுமா? முத்துப்பல் வரிசையும் மோகன புன்னகையும் சித்திரத்திலே தீட்ட முடியுமா? பேசும் நிலவன்பே, வீசும் இளம் தென்றல் நான் எதற்கு உண்மை என்று கேட்கும். நடை அழகிற்கு சொல்வேன், அண்ணன் நான் இருக்கிறேனே என்று போட்டியிடும். கற்பனைக்கும் எட்டாத பேரழகம் எப்படி அமைப்பேன்? நீங்கள் தொடங்கியதை முடிக்க வேண்டாமா? தொடங்கிவிட்டேன், இனி முடிக்க வேண்டிய பொறுப்பு. சிரிக்கிறாயா? நான் நினைத்தது பொருத்தம் இல்லையா? பொருத்தம் தான். முடியுங்கள். எப்படி முடிப்பேன்? ஏ, மனம் இல்லையா? மனம் துடிக்கிறது, ஆனால் மனசாட்சி மறுக்கிறது. ஆசை அலைமோதுகிறது, ஆனால் அறிவு அணை போடுகிறது. கனவு காண விரும்புகிறேன், ஆனால் கண்ணுறங்க மறுக்கிறதே. நெருப்பா கனியா என்று புரியாத புதிர், அதனால் மனமிருந்தும் மார்க்கம் தெரியவில்லை. அடிபட்டு விட்டதா? எங்கே? ஒன்றுமில்லை. ஐயோ, ரத்தம் கூட வருகிறது. இங்கு யாரும் இல்லையா? அப்படியா? அடே பரன், அடே பரஞ்சோதி, கூப்பிடுறார். சமய சந்தர்ப்பம் தெரியாம பையன் சங்கு ஊதுறான். கூப்பிட அவசரத்தை பார்த்த என்னமோ ஏதோ. இந்த நேரம் நம்ம அங்க போறதே தகுதியுமோ? சரி சரி, கைய விடுங்க. நான் கைய விட்டுட்டேன். நீ தானே என்ன காந்தம் போல எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. நேரம் சரியில்லை, வாங்கம்மா போலாம். எந்த மனையும் சொன்னது நேரம் சரியில்லைன்னு?
சரியான முகூர்த்த நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க. சுத்த பஞ்சாங்க பேர் வழி போல இருக்கு. நீங்க வாங்கம்மா. ஆஹா, இசை கேட்காமல் போகிறீர்களே. குருவே பாடுங்கள். இன்று பாடினால் நாளை. சசியா, நீ போய் நல்ல கனி வர்க்கங்களை பறித்து வா. கன்னியர்களை உபச்சரித்து அனுப்புவோம். உங்க உபச்சாரம் போதும், வாங்கம்மா. அந்தோ அந்தந்தோ தனியாகவா? துணை வேண்டாமா? நாங்க வரும்போது தனியா தான் வந்தோம், போகும்போது உங்க துணை ஒண்ணும் தேவையில்லை. ஆஹா, டே, பெண்கள் பின்னழகை பார்ப்பது தவறடா தம்பி. ஆஹா ஆஹா, நிலவேணி. அம்மா, காயம் பெரிதாக தெரிகிறதா? ஏமா, அந்த சிற்பியின் கைப்பட்ட உடனே காயம் மறைஞ்சிருக்கும் நினைச்சீங்களா? ஏய், என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. அம்மா, திடீர்னு எங்க காணாம போயிட்ட? என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? நிஜத்தை சொல்லு, எங்கடி போயிருந்த? என்ன முழிக்கிற? நிலவேணி, இளவரசியை திருந்தி எங்க போயிருந்தாய்? இல்லப்பா. என்னமா நெத்தியில் இது? நிலவேணி, இது எப்படி ஏற்பட்டது? தோட்டத்துல விளையாடும் போது மரக்கடை பட்டுடுச்சு மகாராஜா. அப்பா, இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? கவலைப்படாமல் இருக்க முடியுமா அம்மா? எனக்கு நீ ஒரே மகள். உன் தாயார் இறந்த போது சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அம்மா, உன் அழகுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நம் அந்தஸ்துக்கும் நிகரான ஒரு சுத்தவீரனை தேடி மனமுடித்து வைக்கும் வரை என் கவலை தீராதம்மா. அப்பா. என்னம்மா? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லப்பா. சொல்லம்மா. அப்பா, நான் எது கேட்டாலும் நிறைவேற்றிருப்பதானமா என் லட்சியம். எனக்கு அதை விட வேற ஆனந்தம் என்ன இருக்கிறது? உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. சொல்லம்மா. பச்சைமலை சாரலில் ஒரு அபூர்வமான சங்கீதம் கேட்டேன். சங்கீதமா? ஆமாப்பா, நம் சபையில் எவ்வளவோ இசையை கேட்டிருக்கிறோம், ஆனால் அதற்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. அவ்வளவுதானே, இப்பொழுதே ஏற்பாடு செய்கிறேன். அப்பா, அம்மோ, சங்கீதமா? ஆமா, சங்கீதம் தான். அப்பா அப்பா, காது காது. ஆமா, சங்கீதமா, சங்கீதமா. ஏ பரஞ்சோதி, என்ன அங்கேயே பார்த்து கொண்டு நிற்கிற? எல்லாம் உனக்காகத்தான். உன் கதை வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன், உன் பறவை மட்டும் தனியாக வருகிறதா? இவன் ஒருத்தன். ஏண்டா, பிள்ளையாரே வரலங்கும் போது மூஞ்சூர் எப்படா வரும்? அவசியமானால் நீயே போய் அழைக்குவாயே. டேய் சித்திரசேனா, டேய், அட பல்லாக்குல வருதுங்கடா. பல்லக்கா? ஆமா தான், ஆமா. முடியா முடியா. அங்க பாத்தியா? யாரையா இங்க குரு நோட்ட இருக்காரது? யாரு? குருவா? நான் தான், நான் தான். நமஸ்காரங்க. என்ன, எங்கு வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? மகாராஜா தங்களை கையோடு. தங்கள் இனிய கானத்தை கேட்டு மகிழ மன்னர் பிரானும் இந்த பேரவியும் காத்திருக்கின்றனர். ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நிறையுடன் தழும்புவதில்லை என்பதற்கு நீரே உதாரணம். ஐயா, நான் உண்மையாவே சொல்றேன், எனக்கு பாட தெரியாதுங்களே. தெரிந்தவரை பாடு.
இந்த சங்கீத மண்டபத்தில் அமர்ந்து பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று மகா வித்வான்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஐயா ஐயா, தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க. என்ன? வித்வான் இல்ல. இப்படி எல்லாம் நீ சபையை அவமதிப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. சத்தியமா எனக்கு பாட தெரியாதுங்களே. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயன் தருமா எண்ணி பாராமல் போராடும் மாந்தரால் பலனற்று மாறிவிடுமா ஓங்காரமாய் விளங்கும் நாடும் அந்த ரீங்காரமே இன்ப கீதும் ஓங்காரமாய் விளங்கும் நாடும் ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே ஆங்கார உள்ளமே அமைதியும் அசைந்தாடும் நாகம் இசை பாடும் சுவையானே அசைந்தாடும் நாகம் இடர் சூழும் அலை மேவும் ஒலியாவும் ராகம் இடர் சூழும் அலை மேவும் ஒலியாவும் ராகம் ஆதினங்களும் மகிழும் இசையே கூவிடும் குயில் தொனியில் இசையே காதிய மதில் புகழும் இசையே ஜீவித மதில் திகழும் இசையே காலேனோ வென தீதிலா முத கீதமே தவழும் போதையால் மதலை தூங்குமே இணையில்லாத கலையிதாகும் எங்கும் புகழுறவே கனிந்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதும் அந்த வீங்காரமே இன்ப கீதும் ஓங்காரமாய் விளங்கும் நாதும். ஆஹா, அமுதமடி பொழிந்த இசைமேகமே, தேவாரம் பாடிய மூவரும் முன்னுருவில் திரும்பிவிட்டார்கள் என்றே நினைக்கின்றேன். இசைவானா, ஏடிசி செல்வா, உன்னை போற்றும் பேறு பெற்றேன். உன்னை என் ஆஸ்தான பாடகனாக ஏற்படுத்துகின்றேன். மன்னிக்க வேண்டும் அரசே, பாடுவது என் தொழிலல்ல, சங்கீதத்தை நான் முறையே பயின்றவனும் அல்ல. இப்போது நீ பாடிய திறனே போதும். நான் பாடவில்லை அரசே, நான் பாடவில்லை. என் தோழனுக்கு இங்கே விழுந்த அடியின் எதிரொலியைத்தான் நீங்கள் இசையாக கேட்டீர்கள். அன்று மலைச்சாரலிலே எங்களை சந்தித்த பெண்கள் அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்திருந்தால் இன்று இந்த சம்பவம் நடந்தே இருக்காது. இசைவானா, நீயா? அரசே, அவன் என் மகன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். சேவப்பா, பெற்ற மகனை பெரிய மனிதனாக்கி பெருமைப்படுத்தி தந்தையின் கடமையை நீ நிறைவேற்றி விட்டாய். பாடுவது தன் தொழில் இல்லை என்றான் உன் மகன். வேறு என்ன தொழில் அறிவான்? சிற்ப வேலை கற்றுக் கொண்டிருக்கிறான். ஓ, சிற்ப வேலையா? ஆமாம் அப்பா, தெய்வத்தச்சன் தோற்று விடுவான். அவ்வளவு அற்புதமான சிற்பக்கலை. கலைத்திறனால் தமிழ் தாயின் திருவுருவம் ஒன்று அமைத்துக் கொடு. அரசே, தங்களுடைய உத்தரவை என் மகன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். மங்களா, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம் மகனுக்கு அரண்மனையில் வேலை கிடைத்து விட்டது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன வேலைங்க? சிற்ப வேலையேதான். அவன் மனசுக்கு பிடித்தமான வேலை. அரசருக்கு அவன் மேல் அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டு விட்டது மங்களம். என் பிரார்த்தனை வீண் போகல. சரிதான், சும்மா இருங்க. அது அவன் வருகிறான், புத்திமதியாக நடந்து கொள்ளும். ஆகட்டும். கண்ணே,
சித்ரசேன, அம்மா, உங்க அப்பாவுக்கு இப்போதான் அப்பா மனசு நிம்மதியாச்சு. எல்லாம் அந்த தேவியின் கருணை. நீ ஏன்டா வருத்தமா இருக்க? எனக்கு என்ன வருத்தம்? என்ன முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லையே, ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்கமா இருக்கும். ஏன்டா? பையனுக்கு உத்தியோகம் கிடைச்சு போச்சுன்னு சந்தோஷத்துல சிரிச்சேன், அது அப்படியே நின்னு போச்சு. சரிதான் போ, வாங்க சாப்பிடலாம். வாங்க வாடா. புளிதட்டு ஓசைகள் தாள கட்டாகத்தான் இருக்கிறது. பேச மாட்டீர்களா அன்பே? இல்லை, அடிமை. தங்கள் அன்புக்கு நான் அடிமைதான். என்னை சோதிக்க விரும்புகிறீர்களா? இல்லை, நீங்கள் தான் என்னை சோதிக்கிறீர்கள், வெறுக்கிறீர்கள். நான் யார் உங்களை வெறுக்க? நீங்கள் ஆள பிறந்தவர்கள். என்னை ஆளும் தெய்வம் நீங்கள் தான். நம் இருவருக்கும் இடையே எவ்வளவு பெரிய அகழி இருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை. மனம் வைத்தா நாம் வானத்தில் கூட சஞ்சரிக்கலாம். நிலவி பிடித்து விளையாடு நினைக்கும் பிள்ளை பருவத்திலே இல்லை நான். ஒரு பெண்ணின் உள்ளத்தை உணராமல் பேசாதீர்கள். உங்கள் நெஞ்சத்திற்கு நீங்களே வஞ்சனை செய்யாதீர்கள். என் நெஞ்சம் அன்று நினைத்தது உண்மை, ஆனால் இப்பொழுது அது எட்டாத தூரத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். காற்றில் ஏறி அவ்வெள்ளையும் சாடு மாற்றால் காதலுக்குண்டு. இப்படித்தான் நினைத்தாள் அமராவதியும், ஆனால் அவள் தந்தை அவளை ரத்தச் சேற்றிலே புதைத்து விட்டான். செத்தும் சாகாத அந்த புகழ் கிடைக்குமானால் ஆயிரம் முறை சாக தயாராக இருக்கிறேன். துன்பத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறீர்கள்? என் தந்தையின் சம்மதம் தானே வேண்டும். என் தாய் தந்தையை சம்மதிக்க வேண்டுமே. என் தாய்க்கு தேவையானது ஒரு மருமகள், மகாராணி. நீங்கள் போகலாம். பெற்ற அந்த புண்ணியவதி யாரம்மா? என்ன செல்லம்னு கூப்பிடுவா?
கவலைப்படாத எல்லாருக்கும் தாயாக அந்த பராசக்தி இருக்கும்போது நமக்கு என்ன புற செல்ல இங்க பக்கத்து தெருவில் தான் நம்ம வீடு. வாமா போல. இப்போ என்ன இன்னொரு நாளைக்கு வர மறக்காம வரணும். ஆகட்டும், நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. தங்களை அழைத்து வரும்படியாக இளவரசியார் உத்தரவு. உத்தரவு எதற்காக? தெரியாதுங்க. என்னால் ஆக வேண்டியதை கூறு. இந்த பழங்களையாவது சாப்பிடுங்கள். அவ்வளவு அருகதை இந்த ஊழியக்காரனுக்கு ஏது? நீங்கள் வெறுப்பதற்கு இது விஷம் இல்லையே. அமுதமாக கூட இருக்கலாம், ஆனால் அமுதத்துக்கு முன்னே திரண்டது ஆலகால விஷம். அந்த விஷத்தையும் விழுங்கினார் நீலகண்ட. அவர் கழுத்தோடு அதை தடுத்து நிறுத்த புனிதமான பார்வதி பக்கத்திலே இருந்தார். இதோ நானும் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன். இளவரசி. என்னை சாகாமல் செத்துக் கொண்டிருக்கிறேன். என் விழிகளை பாருங்கள். பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் தங்கள் திருவுருவமாகத்தான் பிரதிபலிக்கிறது. என் நினைவில் நிறைந்திருக்கும் தேவ், நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் வெறுத்தாலும் மறுத்தால் நான் மறப்பதற்கில்லை. காதலால் கனிந்திருக்கும் என் இதயத்தின் வேதனையை துடையுங்கள். என் நினைவை கனவாக்காதீர்கள். ஏன் இந்த கரக்கம்? தங்கள் இளமனதை நோக வைத்ததியா? சொல்லுங்கள் அந்த கொடியவனை. சேனாபதி, அந்த புறத்திற்குள் அனுமதி இன்றி ஆண்கள் வரக்கூடாது என்று தெரியாதா தங்களுக்கு? இளவரசி, நான் படைத்தலைவன், ராஜகுடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவன். அதனால் எந்த இடத்திற்கும் வர எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சேவகன்னி என்பதை கவனப்படுத்தி எச்சரிக்கிறேன். தன்னை மறந்தவர்களுக்கும் தங்கள் அந்தஸ்தை மறந்தவர்களுக்கும் தான் எச்சரிக்கை தேவை. நாடாள பிறந்தவர்கள் நீங்கள். நாட்டு மக்கள் உங்களை கௌரவமாக நினைக்க வேண்டும் என்பதே என் ஆசை, விருப்பம், லட்சியம். உன் லட்சியம் இன்னதென்று எனக்கு தெரியும். மன்னரை மயக்கும் உன் மனக்கோட்டையை பூர்த்தியாக்கி விடலாம் என்ற சூழ்ச்சியும் புரியும். இளவரசி, சூழ்ச்சி புரிவது நான் அல்ல. பூனை கண்ணை மூடி கொள்வதால் உலகமே இருண்டு விடாது. சேனாபதி, நிறுத்து உன் விஷம் வச்சு. என் பொறுமையை சோதிக்காதே. உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஏமாந்து விட்டால் அந்த இழிவு உங்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கே அவமானம். வருகிறேன். அம்மா. யாரு? செல்லம்மா. வாமா வா. ஞாபகமா வந்துட்டியே. நகருங்கம்மா, நான் அரைக்கிறேன். வேண்டாம்மா, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. இவ்வளவு கஷ்டமான வேலை நீ ஏன் செய்யணும்? அம்மா, எவ்வளவு அழகு இருந்தாலும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் பெண்ணாக பிறந்தவளுக்கு லட்சம் குடும்ப வேலை செய்ய தெரியணும். ஏம்மா செல்லம், உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க யாராவது? நான் ஒட்டிதான். ஐயோ பாவம்.
எங்கே? அழகே, பூ போல் இருக்கிற கை செவந்து போச்சு பாத்தியா? எனக்கு இதெல்லாம் பழக்கம்தாம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அந்த பாரம் எல்லாம் தானா சுமருமே. அம்மா, நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த கல்யாணம்னாலே இஷ்டம் இல்லை. அப்படியா? சபையோர்களே, என் மதிப்புக்குரிய மெய்க்காவலனின் மகன் சிற்பக்கலைஞன் சித்திரசேனனை பாராட்டும் வாய்ப்பு கிடைத்ததை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒப்பற்ற கலை செல்வியை உருவாக்கிய இந்த அற்புத கலைஞனுக்கு என் அன்பளிப்பு. மிகவும் பிரமாதமாக இருந்தது. நடன கலைக்கென்றே பிறந்தவள். மகிழ்ச்சி அண்ணா, பாராட்டு வெறும் வார்த்தைகளோடு மட்டும்தானா? பரிசொன்றும் கிடையாத? பரிசு தானே இதோ. வேண்டாம் அண்ணா. ஏன்? இது அரசர் உங்களுக்கென்றே கொடுத்தது. எனக்கு வேண்டியது இதல்ல. வேறு என்ன வேண்டும்?
தாராளமாக கேட்க தருகிறேன். ஒரு நடராஜர் சிலை செய்து கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு பெரிய சிலையை செய்து தோழன் கிளச்சி கிளச்சு போயிருக்கிறான். நான் ஒரு பிள்ளையார் சிலை செய்து வச்சிருக்கேன். நடராஜர் சிலை தானே, அவசியம் செய்து தருகிறேன். வருகிறேன். நான் கூட என்ன அவ்வளவு அவசரம்? ஆட்டம் முடிந்து திரும்பி பார்ப்பதற்குள் மாயமாய் மறந்து விட்டீர்களே. ஏன், அதனால் உனக்கு என்ன குறை நேர்ந்து விட்டதா? உன் ஆட்டத்தை பிரமாதம் அற்புதம் என்று புகழத்தான் ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்களே. ஆயிரம் பேர் இருந்தாலும் புகழ வேண்டியவர் புகழ்ந்தால் தானே? அதற்கும் தான் நீ ஆளை தேடிவிட்டாயே. இது என்ன விளையாட்டு? அதையேத்தான் நானும் கேட்கிறேன். உன் கௌரவம் என்ன? அந்தஸ்தன் அரசனிடம் கைகட்டி ஏவல் புரியும் சேவப்பன் மகனிடம் நீ சிரித்து பேசுவதா? அவன் பேச்சிலே உன் அறிவு அடக்கம் அத்தனையும் இழந்து விட்டாயா அம்பிகா? சந்தேகமே இல்லை, நான் பெரிய பாக்கியசாலி. ஓஹோ, உன்னுடன் அவன் பேசுறதே பாக்கியமாக நினைக்கிறாயா? இல்லை, உங்கள் உள்ளத்திலே பொறாமை ஏற்பட்டிருக்கிறதே அதை பாக்கியமாக நினைக்கிறேன். எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறது அங்கேதான் பொறாமை ஏற்படும். நான் உங்களுக்கே சொந்தம் என்பதால் இன்னொருவன் என்னோடு பேசுவதை கூட உங்களால் பொறுக்க முடியவில்லை. இவனுக்கு இவ்வளவு பெருமை வந்ததுக்கு காரணம் யாரு நினைக்கிறீங்க? அந்த ஆண்டவன் தான். அல்ல அடியே. ஆமாடா, உன்னாலதான்டா அப்பா. அம்மா, என்னை விட இவனுக்கு பிரமாதமான பெருமை வந்தது. அத சொன்னா என்னடா அது? உதம்மா உத. என்னப்பா இப்படி பேசுற? ஆமா அத்தை, இவன் கூட சேர்ந்தா உதைதான் கிடைக்கும். பின்ன என்ன புதையெல்லாம் கிடைக்கும்? போடா. சரி சரி, சும்மா இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அத்தை முக்கியமான விஷயம் சொல்றாங்களா? நீ காலை பத்திக்க. நான் ரெண்டு பேருக்கும் சொல்றேன். எனக்கு ஒரு மருமக வரப்போறேன். அத்தை, உங்க விழா முயற்சிக்கு நான் ஆமதிக்கிறேன். அந்த பொண்ணு யாரு, பேரு என்ன, ஊர் என்ன, எப்படி இருப்பா? இந்த வணங்காமுடிய வணங்க வைக்கிற பூங்குடியா, இல்ல அடுப்பாங்கரையில அடங்கி கிடக்கிற பூனை குட்டியா? எப்போது விளையாட்டு தானே? கண்ணி, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப தங்கமான குணம். அவ நம்ம வீட்டுக்கு வந்தா லட்சுமி வந்த மாதிரி. நீ சரின்னு சொன்னா ஏன்பா பேசாம இருக்கிற? ஒன்றுமில்லை அம்மா. என்னத்தை இதெல்லாம் போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு? அந்த காலத்துல உங்களை கேட்டுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? என்னமோ கண்ணு காது மூக்கு மொழி உள்ளதா பார்த்து உன்னை கட்டி போட்டு வைப்பீங்களா? என்ன யோசிக்கிற? உங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அம்மா, என்னை மன்னித்து விடுங்க. என்னப்பா சொல்ற? இவன் சொல்லுவான் ராஜகுமாரி தான் வேணும்னு. அது நடக்குமா? இல்ல, இவன் ஆசைப்பட்டாலும் ராஜா சம்மதிப்பாரா? பரஞ்சோதி, அட சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னப்பா. இல்ல, உன் மனசுல என்ன இருக்குங்கறத அத்தை கிட்ட சொல்லு, அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. பீஷ்மா, பிரம்மச்சாரி எல்லாம் எனக்கு தெரியும்டா. தெரியும். அம்மா, தயவு செய்து காரணம் கேட்காதீர்கள். உங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறேன். மனசுல உள்ளத மறக்காம சொல்லப்பா. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அம்மா. ஏண்டா? நாங்க எங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? எனக்கு மருமக வந்தா எம் மடியிலும் பேர குழந்தைங்க விளையாடினாங்க அப்படிங்கிற பெருமை கிடைக்க வேண்டாமா? அம்மா, இதுவரை உங்கள் வார்த்தையை நான் தட்டியதே இல்லை, இனியும் தட்ட மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். உங்கள் வார்த்தையை மீறி பேசுகிறேனே என்று பாவப்பட வேண்டாம். மாமா கட்டழகு பூமுமா கட்டழ
ஏன் ஜாமி மறுக்கிறேன்? பெரிய மனுஷங்கையால சின்ன வியாபாரம் பண்ணுன்னா என்ன? ஆத்தே, ஐயா எரிஞ்சில விழுவுறாரு. நெருக்கம் இருக்கும், நம்ம நெருக்கம். இவ பரங்காட்டினர் யார் தெரியுமா? சேனாதிபதி. என்ன வேதி? என்ன வேதிய? அடச்ச, யார்ட்ட படுத்திருக்கீங்க? பொண்ணு அத்தை, நீங்க உட்காருங்க. எல்லா வேலையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க உட்காருங்க. செல்ல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை செல்ல. அத்தை, நீங்க என்னமோ மன கஷ்டத்தோட இருக்கீங்க, சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா சொல்றேன், நான் நினைச்சது நடக்காது போல இருக்கு. என் மக கல்யாணமே வேண்டாம். அத்தை, அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். நாளைக்கு அவர் மனசு மாறி உங்க விருப்பம் போல நடக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அத்தை. அத்தை, அவருக்கு பிடித்தமானவள் யார் என்று கேட்டு பிடித்து வையுங்கள். நான் வருகிறேன் அத்தை. யார் நீ? ஏன் அழுது கொண்டே போகிற? நான் அழுதால் உங்களுக்கு என்ன? கையை விடுங்கள். எனக்கு என்னவா? என் வீட்டுக்கு வந்த பெண் அழுவதா? அம்மா, யார் இந்த பெண்? ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? செல்லும், ஏனம்மா மௌனம் சொல்லுங்க. நான் என்னடா சொல்வது? தேட கிடைக்காத செல்வம் வாடி நிற்கும் கோலத்தை பாருடா. மகாலட்சுமி போல் வந்திருக்கிறாள். அவளுக்கு இடமில்லை என்று சொல்கிற உன் இதயத்தையே கேளுடா. அம்மா, எங்களை இப்படி அழ வைத்து விட்டு காரணம் கேட்கிறாயா? காரணம் இல்லை. நான் உங்கள் வார்த்தையை எப்பொழுதாவது மீறி நடந்ததுண்டா? என்னை மன்னித்து விடுங்க. ஆமா, என்னை மன்னித்து விடுங்க. செல்வங்களே, வள்ளுவனும் வாசகியும் போல் நீங்கள் வாழ வேண்டும். உலகம் உங்களை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாரங்க, யாரங்க? நகரே, நான் இளவரசியை பார்க்க வேண்டும். கொஞ்சம் இருங்க, அம்மா கேட்டு சொல்றேன். என்ன? உங்களை உள்ள விடலாமான்னு. இளவேணி, நான் யாரு என்று தெரியுமா? ஐயா, ஆறுவது சின்னம்னு அவை பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க. இது வந்து அம்மா, அம்மா, உங்களை பார்க்க சேனாதிபதி வந்திருக்கிறார். அப்பா, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லுடி. சரிம்மா. இளவரசி இப்ப பார்க்க முடியாதுங்க, அவங்க ரொம்ப ரொம்ப தலைவலியா இருக்காங்க. தலைவலி
போதனை புரிவார் கண்ணே நீயும் பாடாதே. காதல் வேளை போதனை புரிவார் கண்ணே நீயும் பாடாதே. மன்னர் மகளை வசப்படுத்திக் கொண்டால் மாப்பிள்ளை ஆகலாம், மகுடம் தரிக்கலாம் என்று சூழ்ச்சியா? தேவிய குரல் கேட்கும் சேவகன் மகனே, உனக்கு இவ்வளவு பெரிய ஆசையா? மன்னர் கண்டால் உன்னை வெறி நாய் போல் வேட்டையாடி தீர்த்து விடுவான். பாத்திரம் தீர்ந்ததா? தீராது. உன்னை துண்டு துண்டாக வெட்டி அணு அணுவாக சிதைத்தாலும் தீராது. ஓஹோ, இறைச்சி கடை அனுபவமோ? அதிக பிரசங்கி, எதிர்த்து வேறு பேசுகிறாயா? என்னை யார் என்று நினைத்தாய்? மரியாதை தெரியாத ஒரு முட்டாள் என்று நினைத்தேன். என்ன சொன்னால் இழுத்து செல்லுங்கள் இந்த துரோகி. நில்லுங்கள் சேனாபதி, இங்க உனக்கு என்ன வேலை? கோட்டை வாசலை காத்து நில். நாட்டுக்குள் பகைவன் வராமல் பாதுகாத்து செய். என் சொந்த விஷயத்தில் தலையிடாது. மன்னிக்க வேண்டும் இளவரசி, நான் போக முடியாதவனாயிருக்கிறேன். இ கொடியவனை கொண்டு போகாமல் உன் சிறுமைக்கு அவர் ஒரு நாளும் ஆளாக மாட்டார். நான் நாடாள பிறந்தவள், நீ என் ஊழியன். உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. அந்த கவனம் தங்களுக்கு இருந்திருந்தால் எனக்கு இந்த சிரமம் ஏற்பட்டிருக்காது இளவரசி. நான் என் கடமையை நிறைவேற்றியே தீருவேன். இளவரசி, இளவரசி, இளவரசி. அப்பா, உன் தவறுக்கு வெட்டி தலைபுரிய வேண்டிய நீயா? வானெடுத்து சேனாபதியை எதிர்க்கிறாய். சேனாபதி, வீட்டு செல்லும் இளவரசி. நேரத்திலே உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி, அவள் இளவரசி என்று தெரிந்ததும் என் மனத்தோடு போராடிய காதலை மறக்க முயன்றேன். வெற்றி எனக்கு கிடைக்கிறது என்றேன். வெற்றி எனக்கு கிடைக்கிறது. நீ அந்த காதலை மறந்துவிடு. ஆயிரம் காலத்து ராஜ பரம்பரை கலப்பினம் ஆயிற்று என்று சரித்திர பழுது நேராமல் காப்பாற்று. வேண்டே, பனியிலிருந்து குளிர்ச்சியையும் நெருப்பிலிருந்து சூட்டையும் பிரிக்க முடியுமானால் என் உள்ளத்திலிருந்து காதலையும் பிரிக்க முடியும். என்னையே விலை கொடுத்து உங்களால் வாங்க முடியும். ஆனால் என் இருதயத்தை விற்கும் சக்தி எனக்கு இல்லையே. வேண்டே, உங்கள் மகளிடமே கூறி என்னை வாழ்ந்து வருகிறேன். அவள் அறியா பெண், அவளை வந்து என்று தைரியத்தில் பேசாது. அதே அரசே, நீங்கள் இவ்வளவு என்னுடன் பேச வேண்டியதே இல்லை. ஒரு ஈட்டி எடுத்து என் இதயத்திலே பார்த்து என்னை கொலைகாரனாக சொல்கிறாயா? நான் நினைத்தால் அதற்கு அதிக நேரம் ஆகாது. உன்னையே நீ எண்ணிப்பார். எனக்கு சரிநிகர் அந்தஸ்துக்கு உயர முடியுமா, அல்லது என்னை பறித்துக் கொண்டு நான் வாழ முடியுமா? வேந்தன் சீரிமால் ஆந்தூனை இல்லை என்பது எனக்கு நன்றாக புரியும். ஆனால் என் இதயம் முழுவதும் இரத்த அணுக்கள் ஒவ்வொன்றிலும் நிறைந்திருக்கும் அவள் உருவத்தை பிரிக்கவோ மறக்கவோ என்னால் இயலாது. என்னை வெட்டி புதைத்தாலும் அந்த மண்ணிலிருந்து முளைக்கும் ஒவ்வொரு புல்லும் அதே உணர்ச்சியோடு தான் முளைக்கும். தொடர்ந்து உன் காதலும் வைராக்கியம் வெறும் காரணாவதை பார். யாரங்கே தேவப்பா, இந்த துஷ்டத்தனத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுகிறாய்? தலைமுறை தலைமுறையாக உன் முன்னோர்கள் காட்டி வந்த ராஜபக்தி எங்கே? உடல் பொருள் ஆவி கொடுத்து எங்கள் புகழ் காத்து வீர மரவர் குலம் எப்போ சதிகார குடும்பம் ஆயிற்று? என் உயிரை காக்க உறுதி எடுத்துக்கொண்ட மெய்க்காவலனே, உன் மகன் காட்டி நன்றி கேட்பார். சித்திரசேனா, அப்பா, நம் பரம்பரையில் இதுவரை சுடிசொல் கேட்டவரில் அரசர்களும் அதட்டி பேச அஞ்சுவார்கள். அத்தனை மரியாதையும் உன்னால் பொடி பொடியாகிவிட்டது. எதற்காக இந்த வேதனை? எதற்காக இந்த அவமானம்? என்னை மன்னித்து விடுங்களா? அரசரிடம் கேள் அந்த மன்னிப்பை. என் மனதறிந்து நான் எவருக்குமே தீங்கு செய்யவில்லை.
உங்கள் மகன் யாருக்குமே தலை வணங்க மாட்டான். தலை வணங்க வேண்டாம், இளவரசியை மறந்துவிடு. என்னை தவறாக நினைச்சாதீர்கள், அவளை மட்டும் என்னால் மறக்க முடியாது. பெற்றவர்களை மட்டும் மறக்கிறேன் என்கிறார். அப்பா, அரசன் என்னை ஆயிரம் ஏட்டி கொண்டு தாக்கினாலும் சகித்துக் கொள்வேன். தயவு செய்து நீங்கள் மட்டும் இப்படி பேசாதீர்கள். நான் பேசவில்லை, என் இதயம் அழுகிறது. மகன் சிறைப்பட்டிருக்கும் காட்சியைக் கண்டு தந்தை மகிழ முடியுமா? சொல். காவலன் காதலுக்கு விலை கேட்கிறான், தவிப்பதற்கில்லை. அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கிறேன். அழிவதென்றே தீர்மானித்து விட்டாயா? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்பது சரியாகவில்லை. அப்பா, உங்கள் வேதனையை காண என் நெஞ்சு துடிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு கோழையை மகனாக பெறவில்லை. கொடுமைக்கு அஞ்சு வாழும் சிறுமைக்கு என் நெஞ்சிலே இடமில்லை. வாஞ்சியோடு நேசித்தாள், வைர நெஞ்சத்தோடு ஒத்துக்கொண்டேன். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். மகனே, மகனே, நாங்கள் புத்திர சோகத்திற்கு ஆளாகத்தான் வேண்டுமா? உன் எண்ணம் ஈடேறிவிட்டது என்ற சந்தோஷமா? மகத்தான தவறு செய்துவிட்டார், மன்னிக்க முடியாத துரோகம். வீணையின் நாதத்தை வெட்டி பிரித்தது போல் ஒன்றுபட்ட இரண்டு உள்ளங்களையும் துண்டிக்க நீயா? நானா? நரேந்திரன், இந்நாட்டின் சேனாதிபதி. சேனாதிபதி, நினைவிருக்கட்டும், எரிமலை குமரலோடு நிற்பதில்லை. ஒரு நாள் வெடிச்சே தீரும். அடுத்தவளை பற்றி உனக்கே இவ்வளவு அக்கறை? அவளும் என்னைப் போல் ஒரு பெண். ஒரு பெண் உள்ளத்தை ஒரு பெண் தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள், நீயும் நன்றாக புரிந்து கொள். ஒரு பெண் என்ற நினைப்பற்று அந்த சிரித்தா இன்று அழவைத்தேன். அந்த அபலையின் கண்ணீர் உன்னை சும்மா விடாது. சபை நடுவே பாஞ்சாலி அழவைத்தார்கள், அந்த பாதகம் பாரதமாக முடிந்தது. நீயும் துச்சாதனாக விரும்புகிறாயா? சூதும் சூட்சியும் எப்போதும் வென்றதில்லை. எந்த நாடகத்திற்கு இந்த வச்சன ஒத்திகை? அழிவு நாடகத்தில் நீ ஒரு அங்கமாகாமல் தடுப்பதற்காக. அம்பிகா, அந்த பயம் உனக்கு வேண்டியதில்லை. இந்த நரேந்திரனை அழிக்க இதுவரையில் எவனும் பிறந்ததில்லை, பிறக்க போவதும் இல்லை. எங்கே என் மகன்? மகன் யமன் எங்கே என்று கேள். தாய் தந்தையை மட்டும் அவன் கொல்லவில்லை, தானும் சாவதாகவே தீர்மானித்திருந்தான். இதெல்லாம் நீ மூட்டிய நெருப்பு. நம் குலத்தையே சுட்டிருக்கிறது மகளும் சுட்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? உனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடு என்று சொல்லி. பெற்ற மனத்தை எங்கே விட்டீர்கள்? பிள்ளையை மறந்துவிட்டு பெரிய சுகம் என்ன காணப்போகிறீர்கள்? கண்ணீர் விட்டேன். அப்போதும் அவன் மனம் இறங்கவில்லை. பெற்றவர்களை விட காதல் தான் அவனுக்கு பெரிதாகிவிட்டது. இத்தனை கேடுக்கும் காரணம் நீதான். அவன் துள்ளித்திருந்த நேரத்தில் துடுக்கு அடக்கி வைத்திருந்தான். இந்த துரோகம் விளைந்திருக்குமா? பெரிய பேரெடுக்கப் போகிறான் என்று நீ கட்டிய மனக்கோட்டை எல்லாம் மண்மேடாகி தகர்ந்து விட்டது. நீங்களே இப்படி சொன்னால் அழுவோம். அவன் சாவதற்கு முன் சா. அவனை நொந்து கொள்ளாதீர்கள். வேதனையை விலை கொடுத்து வாங்கியது நான் தான். என் அறியாமை அவனை இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு ஆளாக்கி விட்டது. என்னை பலி கொடுத்தாவது அவனை காப்பாற்றுங்கள். என் கண்மணியை மீட்க ஒரு பழி சொல்லுங்கள். இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் என் மகனை இழக்க மாட்டேன், இழக்கவே மாட்டேன். பைத்தியக்கார, தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்றே கொல்லுவான் என்ற நீதியை மறந்து புலம்புகிறான். புலம்பு, புலம்பு. நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இல்லை, இல்லை, எப்படியும் என் மகனை காப்பாற்றியே தீருவேன், காப்பாற்றியே தீருவேன், காப்பாற்றியே தீருவேன். Thank you.
அம்மா, உனக்கு என்ன குறை? மன்னனிடம் முறையிட்டுக் கொண்டாயா? நீதி கிடைக்கவில்லையா? எதற்காக மணி அடித்தாய்? இம்மன்றத்தை கூட்டினாய்? பெரியோர்களே, பிள்ளை பாசத்தால் இவ்வளவு பெரிய சபையை கூட வைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னரின் சீற்றத்தால் என் மகன் சிறைப்பட்டிருக்கிறான். மகன் மன்னர் குடியின் மானத்தை கேட்டான். மாதா மகுடத்தின் பெருமைக்கு களங்கம் கற்பிக்க வந்திருக்கிறார். வழக்கின் விவரம் கேட்காமல் பழியுரைக்காதீர்கள். என் மகன் தவறிலன். அவன் மகனாக பிறந்ததே தவறு. அவன் மனத்திலே மலையினும் பெரிய ஆசை வளர்ந்தது பெரும் தவறு. அவன் தவறை மறைக்க தலைமை என்ற திரை போட்டு சபை நடுவே நீ தூக்க வந்தது மன்னிக்க முடியாத தவறு. உண்மை தெரியாமல் பேச வேண்டாம். அம்மா, அந்த உண்மைதான் என்ன? சொல்கிறேன். ஆனால் ஒரு மகளை பற்றிய உண்மைகளை ஊரறிய சொல்ல என் பெண் மனம் வேதனைப்படுகிறது. சிறையிலே வருந்தும் செல்வனுக்காக பெற்ற மனம் பேச சொல்கிறது. கேளுங்கள், காதல் கண்ணை மறைக்க என் மகன் கோட்டை தாண்டி வரவில்லை. இளவரசிதான் எங்கள் குடிசை தேடி வந்தார்கள். என் மருமகளாக விரும்பினார்கள். அவர்கள் ஒரு மங்கை என்பதற்கு மேல் அதிகம் தெரியாமல் மறைத்து விட்டார்கள். நானும் அவர்கள் நல்ல குணத்தை மதித்தேன். அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு என் மகனை வற்புறுத்தினேன். அது குற்றமானால் அதற்கு முழு பொறுப்பாடு நான் தான். என்னை தண்டியுங்கள், என்னை சிறையில் அடையுங்கள். என் மகனை விட்டு விடுங்கள் பிரபு, என் மகனை விட்டு விடுங்கள். நன்றாக கேளுங்கள். மகன் மட்டும்தான் குற்றவாளி என்று நினைத்தோம். இப்போது மாதாவும் குற்றவாளி என்பது தெரிந்து விட்டது. அரசே, இது மன்னிக்க முடியாத சூழ்ச்சி. தாயும் தகப்பனும் தனையனும் குடும்பத்தோடு கூட்டாக சதி செய்திருக்கிறார்கள். இளவரசியை ஏமாற்றி அவர்கள் இளமனதை கெடுத்து காவல் என்ற பொறி வைத்து பிடித்து விட்டார்கள். எல்லாம் இந்த அரச பரம்பரையின் உறவு பிடிக்க இந்த நாட்டை அபகரித்துக் கொள்ள. இவ்வளவு பெரிய அபாண்டத்தை கற்பிக்காதீர்கள். அவனுக்கு இந்த சிறையும் சித்திரவதையுமே போதாது. அரசின் பொறுமை அவனை உயிரோடு அனுமதித்தது. இப்போது நீருபட்ட நெருப்பை நீ ஊதுகிறாய். இல்லை, நியாயத்தை கேட்கிறேன். காதலித்தது என் மகன் செய்த குற்றம் என்றால் இளவரசிற்கும் அந்த குற்றத்திலே பங்கு உண்டு. பேச மாட்டீர்களா? இவ்வளவு பெரிய சபையில் என்னை போல் இன்னொரு தாயிருந்தால் என் கண்ணீரின் பொருளை உணர்ந்திருப்பாள். இளவரசிக்கு தாயிருந்தால் என் மகன் உயிர் பெற்றிருப்பான். ஏன் மௌனம்? நீதியை நீங்கள் காப்பாற்றப் போவதில்லையா? நீதியை நீங்கள் காப்பாற்றப் போவதில்லையா? அரசே, அந்த தாயின் வேண்டுகோளிலும் நியாயம் இருக்கிறது. ஆம் அரசே, ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு நிகர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அரசே, இளவரசி தங்கள் திருமகள் என்பதை மறந்து தீர்ப்பு கூறுங்கள். அமைதி, அமைதி. மக்கள் குரலுக்கு இந்த மன்றத்தில் எப்போதும் இடம் உண்டு. மக்களே, நீதி கேட்டு ஒரு தாய் இங்கே நின்று அழுகிறாய். அந்த வழக்கிலே நான் பிரதிவாதியாகிவிட்டேன். நியாயம் தவறி குற்றவாளியாக நிற்கின்றேன். குடிமக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டிய உங்கள் காவலனே அதற்கு காரணமாகிவிட்டார். நீதி தேவன் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் பிரதிவாதி அமர்ந்து வாதிக்கு நியாயம் தர முடியாது. அதனால் உங்கள் அரசனுக்கு அங்கே அமரும் உரிமை இல்லை. அதோ தர்மதேவதை வீட்டிருக்க வேண்டிய அரியாசனம் காலியாக இருக்கிறது. உங்களிலே ஒருவர் அங்கே சென்று அமர்ந்து நீதி கூறுங்கள், நியாயம் தாருங்கள். ஏன், ஏன் தயக்கம்? அங்கே அமரும் தகுதி உங்களில் எவருக்கும் இல்லையா? இவ்வளவு பெரிய சபையில் நீதியை காப்பாற்றும் திறமையற்று போனீர்களா? உங்களுக்கெல்லாம் அந்த துணிவில்லை என்றால் அதோ அந்த தாயின் மகனை என்ன சிறைப்பட்டிருக்கும் அந்த திருப்பி அழைத்தவன் சிம்மாசனத்தில் அமர்த்துங்கள். நீதி கூற சொல்லுங்கள். ஏன் முடியாது அரசு? அந்த அரியாசனத்தில் நீங்கள் வீற்றிருந்தீர்கள். உங்களுக்கு முன்னால் உங்கள் தந்தையும் அவருக்கு முன்னால் அவர் தந்தையும் வீற்றிருந்தார்கள். ஆக வழி வழியாக அரசர்களே அமரும் அந்த ஆசனத்தில் ஒரு சாதாரண மனிதன் அமரக்கூடாது. சம்மதிக்க மாட்டோம். அப்படியானால் எனக்கு பின்னால் எங்கள் ராஜகுலம் தழைக்க வந்த இளவரசி இருக்கிறார். இளவரசி உங்கள் எதிர்கால ராணி? ஆம் அரசே, அதில் என்ன சந்தேகம்? உங்கள் அரசியை மணப்பவன் அரசனாக உரிமை பெற்றவர். அந்த உரிமை திருப்பி பெற முடியுமா? அப்படியானால்
அவன் இளவரசியை காதலித்தது. சபை உனக்கு முடிவு கூறிவிட்டது. இப்பொழுது சொல், நான் அவனை சிறைவித்தது எந்த விதத்திலே தவறு? இந்த அரியாசனத்தின் பெருமையை காப்பாற்ற வேறு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டாண்டு காலமாக அழியா புகழோடு இருந்த அரசர் குடிக்கு அவமானம் விளைவித்தவனுக்கு கருணை காட்டவே கூடாது. உலக மரியாதை இளவரசியை ஏமாற்றி உங்களுக்கெல்லாம் மன்னனாகலாம் என்று சூழ்ச்சி செய்த கதிகாரன் அவனை உயிரோடு அனுமதிக்கவே கூடாது. அவனுக்கு மரண தண்டனை தான் விதிக்க வேண்டும். மரண தண்டனையா? என் மகனுக்கு மரண தண்டனையா? நியாயமூர்த்திகளே, ஒரு நிரபராதியின் உயிரை வாங்க நீங்கள் எல்லாம் காரணமாவதா? நீங்கள் எல்லாம் தாய்க்கு மக்களாக பிறக்கவில்லையா? மக்களை பெற்றெடுக்கவில்லையா? இதயத்தை கல்லாக கொண்டு இங்கே வந்தீர்களா? நான் அழுது புலம்பி நீதி கேட்டேன், அதற்கும் தலையசைத்தீர்கள். அரசர் அரியாசனத்தை காரணம் காட்டி பேசினார், அதற்கும் தலையாட்டினீர்கள். சேனாதிபதியின் அரசியல் பேச்சுக்கும் வளைந்து கொடுத்து விட்டீர்கள். இமயம் சரிந்தாலும் வளைந்து கொடுக்காத மறவர் குல வழி வந்தவரே, பசு அசைத்த மணி ஓசை கேட்டு ஒரு கன்றுக்காக தன் மகனையே பலியிட்ட மன ஆண்ட திருநாடு இதுதானா? ஒரு புறாவின் உயிர் காக்க தன் தசையை அறிந்து கொடுத்து சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த புண்ணிய பூமி கடல் மூழ்கி போயிற்றா? உலகத்துக்கு திருக்குறளை தந்த தமிழகத்தில் தர்மம் பறி போயிற்றா? ஒரு அவலையின் கண்ணீருக்காக வளைந்த செங்கோலை தன்னுயிர் கொடுத்து நிறுத்திய பாட்டியர் பரம்பரையே, செத்தும் கொடை கொடுத்த சீத காலியின் பேரால் யாசிக்கின்றது. இல்லை என்று வந்த புலவனுக்கு தன் தலையை கொய்து கொண்டு போக வாழ் கொடுத்த குமண பிரபுவின் பேரால் யாசிக்கின்றேன். என் மகனை எனக்கு தந்து விடுங்கள். என் மகனை எனக்கு தந்து விடுங்கள். அரசே, இந்த வழக்கை பற்றி ஒரு வார்த்தை பேச அனுமதியுங்கள். சொல்லுங்கள் பெரியவரே. எல்லாம் அவன் செயல், இதில் மனிதன் என்ன செய்ய முடியும்? இளம்பருவ துடிப்பு காதலாக கழிவது இயற்கையின் கட்டளை, அதற்கு இளவரசியோ சிற்பியோ விதிவிலக்காக முடியாது. ஆயினும் அரச குடும்ப பெருமையை முன்னிட்டு இயற்கையின் நியதியை எதிர்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. இந்த தாயின் மகனை விடுதலை செய்து விடுங்கள். மறந்தும் இம்மண்ணை மிதிக்க கூடாது என்ற நிபந்தனையோடு நாடு கடத்தி விடுங்கள் மகாராஜா. ஆயே, பொதுமக்களே, நீங்கள் எல்லாம் இந்த முடிவை ஒப்புக்கொள்கிறீர்களா? சேனாதிபதி, சிற்பியை சிறையிலிருந்து அழைத்துவரச் சொல். நண்பருக்கு எந்த அநீதியும் நேரிடாமல் தடுக்க வேண்டும். அம்மா, மன்னரின் கட்டளை மீற வேண்டாம். நீங்கள் சபைக்கு போவதால் ஒரு நன்மையும் ஏற்படாது. எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்ப்பது போல் அரசரின் கோபத்தை தான் அது தூண்டிவிடும். மறந்தும் நீ இந்த மண்ணை மிதிக்க கூடாது என்பது மன்றத்தின் கட்டளை. நான் பிறந்த மண்ணை நான் மிதிக்க கூடாது. நான் மணலி மொழி பேசி கவர்ந்து விளையாடுகிறேன். தாயகத்து மண்ணில் எனக்கு இடமில்லையா? ஆம் மகனே, இந்த நீதிமன்றத்தின் கட்டளை அதுதான். நீதிமன்றத்தின் கட்டளை? இந்த கட்டளையில் நீதி எங்கே இருக்கிறது தாயே? மகனே, நான் பிறந்த நாட்டை மறந்து போய் என்று சொல்ல இவர்கள் யார்? தங்க தமிழ் முழங்கும் சிங்க திருநாட்டை விட்டு என்னை விரட்டுவதற்கு இவர்கள் யார்? பொங்கி வரும் காவேரி புனல் ஊறி வரும் வைகை வளர்த்த என்னை போவென்று சொல்லும் உரம்படைத்தோர் யார்? பூமணக்கும் பொதிகமலை சென்றல் என்னை மறுத்ததா? உடல் சிலிருக்கும் குற்றாலத்து அருவி என்னை வெறுத்ததா? உள்செடியும் விஷப்பூண்டும் உழைப்பதற்கு இடம் கொடுத்த தலைமாதா என்னை மட்டும் தாங்க மறுத்து விட்டாளா? உள்ளே பகையும் புதத்திலே தேரும் பூசி பஞ்சம் தீர்க்கும் நஞ்சனும் கொடிய உள்ளம் படைத்தோர் சொன்ன வார்த்தையெல்லாம் தீர்ப்பாகிவிடுமா? வானத்தை முட்டும் மலை தெரிந்தாலும் பாடும் கடல் எடுத்து விழுங்கினால் ஒப்ப மாட்டேன். அன்று இமயத்தின் உச்சியிலே கொடியேற்க சென்றான் ஒருவன், கடலுக்கப்பால் வெற்றி தூண் நிறுத்த சென்றான் இன்னொருவன், கரகவசைய தலையிலே கல்லேற்றி வந்தான் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலிங்கத்து பழனி கண்டான் என்றெல்லாம் விருது கொண்டோர் எம் முன்னோர். அவ்வழி வந்தோன் புகலிடம் தேடி ஓடுவதா? ஓட்டுவதற்கோ நீதி வந்ததா? சைத்திரம் கண்ட தமிழகம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முது வையகம், வந்தவர்க்கெல்லாம் இடம் கொடுத்த புண்ணிய பூமி, தான் பெற்ற மகனை அனாதையாய் விரட்டியிருந்து அவமானத்தை செய்யாதீர்கள்.
என் பச்ச ரத்தத்தை வேண்டுமென்றால் எடுத்து பருகுங்கள். என் உடலை அணுமணுவாக சுதைத்து நான் பிறந்த மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்து விடுங்கள். ஆனால் என் தாயகத்தை விட்டு மட்டுமே என்னை விரட்டாதீர்கள். மகனே, நீ போகும் இடமெல்லாம் உன் தாயகமாகும். கொஞ்சம் தமிழ் உன் கூடவே வரும். புறப்படா, உன் தாய் கேட்டுக் கொள்கிறேன். அம்மா, அம்மா, நீங்களும் என்னை விட்டு விலகி போகிறீர்களா? இல்லையடா கண்ணே, மகன் எவ்வளவு தூரத்துக்கு சென்றாலும் தாய் பாசம் அவனை விட்டு விலகாது. அம்மா, உன் மகனை இந்நாட்டின் எல்லைக்கப்பால் கொண்டு போய் விட்டுவா. காட்சியின் திமிராலே அகந்தையின் பெயராலே, காட்சியின் திமிராலே அகந்தையின் பெயராலே, சுற்றியும் பஞ்சமும் சேர்ந்ததடா, வீட்டியினால் உள்ளம் வேதனை புயலாலே, வழியே உன்னை சார்ந்ததடா. ஆதரவில்லாமல் நீதியும் இல்லாமல் அன்னையை பிரிந்தேங்கும் போலமடா, காதலில் நிலையாலே பேதமை செய்யலாலே கரை கடந்தே செல்லும் காலமடா. ஆட்சியின் திமிராலே அகந்தையின் பெயராலே, சூட்சியும் பஞ்சமும் சேர்ந்ததடா, கடமையை மறவாமல் மகனென்றும் இணையாமல் காவலாய் வருவதும் பிந்தையடா, உடல் உயிர் மறைந்தாலும் உன்னையே மறவாமல் எண்ணி எண்ணி ஏங்கும் தந்தையடா. ஆட்சியின் திமிராலே அகந்தையின் பெயராலே, சூட்சியும் பஞ்சமும் சேர்ந்ததடா, வீட்டியினால் உள்ளம் வேதனை புயலாலே, வீழ்பழியே உன்னை சார்ந்ததடா. உங்கள் மகள் இருந்து விட்டால் இருக்கமற்ற அவள் உயிரை போக்கி விட்டீர்கள். என் கண்ணீரை வற்றாதாரவையாக்கி விட்டீர்கள். அழுகிறேன், அழுதழுது மாறுகின்றேன். தேவசுந்தரி, எந்த தந்தையும் தன் மகளை அழவைத்து ஆனந்தப்பட மாட்டான். தந்தை, உங்களுக்கும் அந்த நினைவு இருக்கிறதா? மகளே, அந்த உணர்வை மறந்துவிட்ட ராஜதந்திரியே, காதல் புரிவது தவறினால் சமுதாயம் வளர்ந்திருக்குமா? சந்தன் மகாராஜன் மீன் வளைச்சு மச்சகந்தியை விரும்பினான். சோழன் நலங்கில் உப்புவானை பெண்ணோடு உறவு பாராட்டினான். அந்த பீலி வலையை பல்லவ குலத்தாய் சரித்திர புகழ் பெற்ற அந்த சக்கரவர்த்திகளுக்கு மட்டும் அந்தஸ்து விதி விலக்கா? பெண்ணாக பிறந்த குற்றத்திற்காக என் உள்ளம் ஆறாத புண்ணாக வேண்டுமா? வான முயலுக்கும் வான பறவைக்கும் உள்ள வாழ்க்கை உரிமை அரசன் மகளாக பிறந்ததால் எனக்கு இல்லையா? ஆம் மகளே, நீ தனக்கென்று வாழ பிறந்தவள் அல்ல, இந்த நாட்டை ஆள பிறந்தவள். ஆள பிறந்தவள் என்றால் உள்ளம் படைத்த ஒரு பெண் என்பதை உணர்ந்து பார்த்தீர்களா? காதலுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை என்ற உலக வழக்கை அறியாததே? ஆற்றுக்கு கரை போட்டு அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தலாமே தவிர குறுக்கே அணை போட்டு தடுக்க முடியுமா? இந்த ஜகத்திலே பாடாத வண்டு இருந்தால், தேன் ஊறாத மலர் இருந்தால், ஒளி வீசாத நிலவிருந்தால் சொல்லுங்கள். ஆசை வளராத நெஞ்சத்தோடு அழிந்து போகிறேன். தேவசுந்தரி, ஆதி வழக்கத்தை தகர்க்கிறாய், அப்பன் சொல்லையும் மீற நினைக்கிறாயா? நீங்கள் காற்றுக்கும் மழைக்கும் கட்டளையிட முடியுமானால் என் காதலுக்கும் கட்டுப்பாடு விதிக்கலாம். வள்ளியின் காதலை முறைகேட்டது என்று தள்ளியதுண்டா? வணங்கும் தெய்வமாக கொண்டு விட்டீர்கள். அந்த வள்ளி முருகன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன், நான் விரும்பியவனை அடைய நினைத்தது குற்றம் என்றால் நீங்கள் என்னை பெற்றதே குற்றம். நீதி என்ற போர்வையில் காதல் உள்ளங்களை துண்டாடி உயிர் வதைக்கும் கொலையாடி நீங்கள், என்னை கொடுமை செய்த குற்றவாளி நீங்கள், என் பகைவன் நீங்கள். உங்களை என் கேட்க வேண்டும். எனக்கு மாலையிட வேண்டியவன் மன்னனாக தான் இருக்க வேண்டும் என்று நீதி கூறி என் காதலி நாடகத்தை நீதிமன்றங்களை கேட்கிறேன். அவர்கள் என் கதையை கேட்கட்டும், எனக்கும் நீதி கூறட்டும், மக்கள் மன்றம் கூறட்டும், தீர்ப்பு கூறட்டும். தேவசுந்தரி, நான் தான் தாவரின் கடமையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்தாலும்
நீயாவது மகளின் பொறுப்பு நிறைவேற்று தாயே. உனது கண்ணீர் என்னை தீயாக சுடுகிறது. மக்கள் மன்றத்தில் வேறு கொண்டு போய் நிறுத்தாதே. என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு. ஏன் தயக்கம்? உன் அப்பனை கொன்றுவிட்டு உன் காதலோடு சுகமாயிரு அம்மா, சுகமாயிரு. அப்படி சாப்பிடாம பட்னியாவே இருப்பீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. என் மகன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, என்னென்ன கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறானோ. நான் இருக்கும்போது நீங்க இப்படி கண்ணீர் விடலாமா? நான் இப்பவே புறப்பட்டு போய் அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறாங்கிற சந்தோஷ செய்தி கொண்டுகிட்டு வர. நீங்க சாப்பிடுங்க அத்தை, அத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க. பெரியவரே, இதெல்லாம் என்ன? நான் எப்படி உங்களுடைய அரசனாக முடியும்? ஐயா, மாண்டு போன மலையரசனுக்கு வாரிசு இல்லை. ஆகவே சம்பிரதாயப்படி யானையிடம் மாலையை கொடுத்தும் தங்களுக்கு சூட்டியது. ஐயா, இது எனக்கு வேண்டாத ஏற்பாடு, என்னை மன்னிக்கவும். ஐயா, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. கள்ளன் கவனமற்ற இந்த மக்களை பாருங்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டியது தங்களுடைய பொறுப்பு. இது எங்கள் முடிவல்ல, ஆண்டவன் கட்டளை. வாருங்கள், இந்த பீடத்தில் அமருங்கள். நில்! என்னை முதலில் ஜெயித்து விட்டு பிறகு அங்கே போய் உட்கார். யானை மாலையிட்டால் என்ன, ஆண்டவன் கட்டளையிட்டால் என்ன? யாழ் வீச்சுக்கு பதில் சொல்லிவிட்டுத்தான் உட்கார வேண்டும். விஜயதேவா, நமது பரம்பரை சம்பிரதாயத்தை அவமதிக்காதே. நமது சமுதாய கட்டுப்பாட்டுக்கு நீ உடன்பட முடியாது. வீராதி வீரர்கள் அமர்ந்த அந்த ஆசனத்தில் ஒரு கோழை அமர்வுதான். கோழை! Thank you.
கடைசி நாள் என்னோடு முடியட்டும். ஆர்வேரி, ஆண்டவன் நம்மை தூய அன்பினால் சேர்த்து வைத்தார். மனம் இல்லாத மனிதர்கள் பிரித்து விட்டார்கள். உங்களோடு வாழும் பாக்கியம் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை என்றாலும் அந்த உலகத்திலாவது உங்களுக்காக காத்திருக்கிறேன். என்னுடன் நீயும் விளையாடுகிறாயா? வாழ்வதற்குத்தான் வயிற்று போய்விட்டேன், சாவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அரசியல் சதுரங்கத்தில் என்னை பகடையாக உருட்டுகிறார்கள், நீயும் அவர்களுக்கு உடந்தையா? இளவரசி, இளவரசி, தற்கொலை எவ்வளவு பெரிய பாபம் என்பது தாங்கள் அறியாததா? உலர்ந்து போன என் விழிகளை பார், உதிரம் உறைந்து போன என் நெஞ்சத்தை தொட்டு கேள். நான் இனி ஏன் வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும்? இளவரசி, மனசாட்சிக்கு விரோதமாக, மனம் நிறைந்தவனுக்கு துரோகமாக, மாற்றானுக்கு மனைவியாவது தற்கொலையை விட பெரிய பாவம் அல்லவா அம்பிகா? அம்மா, துன்பத்தின் எல்லையே துணிச்சலும் வல்லமையும் தரும் என்பார்கள். உங்கள் வாழ்விலே குறுக்கிட்ட வஞ்சகர்களுக்கு நல்ல பாடம் கற்பீங்கள். துன்பத்தை சாவினால் வெல்ல நினைக்காதீர்கள். தத்துவமும் உபதேசமும் கேட்க இது நேரம் இல்லை சகோதரி. போ, என்னை தனியாக விட்டு போய்விடு. என்னை மன்னித்து விடுங்கள். நானும் உங்களை சந்தேகித்தேன். மாசற்ற காதலை மறந்து மாபெரும் தவறு செய்து விட்டீர்களோ என்று நினைத்தேன். என் வாழ்விலே போட்டியிடுவதாக ஆத்திரப்பட்டேன். வயதிற்கும் வெறியோடு வந்தேன். வாசலில் உங்களை பார்த்த பிறகுதான் என் அறிவு தெளிந்து. தேவி, இதோ இதுவே உங்களை பாதுகாக்கட்டும். அம்பிகா, இளவரசி, நான் சொல்வதை கேளுங்கள். இளவரசி, இளவரசி, வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். வஞ்சனையால் அடைய நினைத்தவர்களை வஞ்சனையால் தான் நம்ம வெல்ல வேண்டும். எப்படியோ நீங்கள் தப்பிச் சென்று விடுங்கள், நான் இங்கே சமாளித்துக் கொள்கிறேன். அம்பிகா, எனக்காக நீ இன்னலுக்கு ஆளாவதா? சொந்த மகளையே துன்பத்தையில் துடிக்க வைத்தவர்கள் உன்னை சும்மா விடுவார்களா? ஏதுவரினும் கலங்காத கல் நெஞ்சம் படைத்து விட்டேன். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு உதவும் பாக்கியம் கிடைத்ததே போதும். தைரியமாக செல்லுங்கள் சகோதரி. அம்மா, போகிறேன். நம்பிக்கை அம்மா, இப்பொழுது நீங்கள் தான் அம்பிகா. சென்று வாருங்கள். இல்லை மகாராஜா. இல்லையா?
எங்க போய்விட்டார்? போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். என்ன சொல்லுகிறாய்? சபையும் சம்பிரதாயமும் அவர்கள் காதலனை நாடு கடத்தியது. அவர்கள் தன்னைத்தானே கடத்திக் கொண்டார்கள் மகாராஜா. புரியும்படியாக சொல், எங்கே என் மகள்? எங்கே? ஏன் மௌனம்? நன்றி கேட்டவள் என் மகளை எங்கே மறைத்தாய்? உண்மை சொல்லிவிடு, இல்லாவிட்டாலும் உயிரை வாங்கிவிடுவேன். என் உயிரை பற்றி நான் கவலைப்படவில்லை மகாராஜா. ஆனால் எது நியாயம் என்று நீங்களே கூறுங்கள். குலமகளை ஒரு கொடியவனுக்கு பலியிட நீங்கள் நிச்சயித்ததா, அல்லது தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண்டை அரியாசனத்தையும் மணிமகுடத்தையும் உதறி தள்ளிவிட்டு தன் காதலனை நாடி சென்றதா? எது நியாயம் அண்ணவா, எது நியாயம்? அம்பிகா, அரசரை எதிர்க்கும் அளவுக்கு துணிந்து விட்டாயா? துரோகி! துரோகி? அது யார் நரேந்திரா? இவளை எழுப்பிச் சென்று சிறையில் தள்ளுங்கள். அரசே, நரேந்திரா என் அமைதி அழிந்து விட்டது. கரைபடியாது என் சரித்திரையோடு கரைபடைந்து விட்டது. நரேந்திரா கரைபடைந்து விட்டது. கவலைப்படாதீர்கள் அரசே. இளவரசி காணவில்லை என்ற செய்தி வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்பிகாவின் நெஞ்சை பிளந்து அந்த ரகசியத்தை நான் வாங்கிவிடுகிறேன். அம்பிகா, இந்த திருப்தி உருவே உனக்கு போதும். போதும், போதும், போதும். வருவார் என்று வழி பார்த்திருந்தே, வந்து விட்டார் என் காதல. அம்பிகா, இது என்ன நாடகம்? நாடகமே உலகம். கண்ணாளா, உலகம் என்ற கூத்து மேடையிலே நீங்களும் நானும் சகல உயிர்களும் நடிக்கத்தான் வந்தோம். என்னடி பிதற்றுகிறாய்? பிள்ளைகள் பிதற்றினால் மழலை, கவிகள் பிதற்றினால் கவிதை, கன்னி பிதற்றினால் காதல்.
காதல் குடித்து விட்டு உலர்கிறாயா? குடித்திருக்கிறேனா? நான் மட்டுமா? ஆண்டவனே குரானையும் உன்னையும் சேர்த்து படைத்திருக்கிறான். அம்பிகா, அம்பிகா, இளவரசி எங்கே? எங்கே இளவரசி? இளவரசியா? சொர்க்க போகத்தில் இருப்பார்கள். உண்மையை சொல்லிவிடு, இல்லாவிட்டால் உன்னையும் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவேன். நீ அனுப்ப வேண்டியதில்லை, எனக்காக சொர்க்க வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் நீ அங்கே வர முடியாதே என்றுதான் கவலைப்படுகிறேன். நாம் கொஞ்ச நாளாவது கூடி வாழ்ந்தவர்கள் அல்லவா? நீ போகும் நரகத்திற்கு நான் வர வேண்டாமா? காதலுக்கு சாவில்லை, காதலுக்கு சாவில்லை. செய்தி சொல்ல வந்தேன். கவலைப்படாதீர்கள், எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நரேந்திரா! ஐயோ, நான் பழைய நரேந்திரன் அல்ல, உங்கள் நண்பன். உங்களுக்கு பணி செய்து கிடப்பதே என் கடன். பரிதாபப்படுகிறேன் சேனாதிபதியாரே. விஜயதேவா, ஒரு வேண்டுகோள். என்ன? உமது ஆட்கள் பயப்படாதீ, ஒன்றும் செய்ய மாட்டார்கள். விஜயதேவா, இவர்களை மரியாதையோடு வழி அனுப்பு. போகலாம். மகாராணி மருமகளாக வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. அரசே, நீ இங்கே அரசரின் மெய்க்காவலர், உன் மகன் அங்கே அரசருக்கு எதிராக படை திரட்டிக் கொண்டிருக்கிறான். சேனாதிபதி,
ராஜபக்திக்காகவே வாழ்ந்தேன், ராஜபக்திக்காகவே சாவேன். அரசி, உத்தரவு கொடும், என் மகனை நானே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தந்தை என்ற பாசம் களத்திலே உறவில்லை சுத்த வீரனுக்கு. தவறினார். என் தலைப்பனையும் தப்பித்துக் கொள்வதற்கான தந்திரம் அல்ல வேணாதிபதி. அரசி, என்னை மன்னித்து விடும், நான் வருகிறேன். சேவப்பா, உன்னை நம்புகிறேன். தக்க படைபலத்துடன் புறப்படு. உத்தரவு. வெடிகுண்டால் மலையை தகர்க்க எண்ணுகிறார்கள். இறக்கமற்ற அந்த அரசன் எதுவும் செய்ய தயங்க மாட்டான். எனக்காக நீங்கள் மடிவதா? வேண்டாம், இந்த குடும்பம் என்னோடு போகட்டும், நானே போகிறேன். எங்கள் பேத்தின் மீதாக நடந்து போக வேண்டும். எங்களிடையே ஒருவர் உயிரோக்கு வரை எதையும் நெருங்கி விட மாட்டோம். விஜய் தேவா, என்னால் இங்கு ரத்தாறு ஓட வேண்டுமா? மரணத்திற்காக நான் பயப்படவில்லை தலைவா. என்றைக்காவது நான் சாகத்தான் வேண்டும். அது இன்றைய நடக்கட்டும். புறப்படுங்கள். Thank you.
மகனுக்கு இளவரசியை பற்றி ஒன்றுமே தெரியாது. சூழ்ச்சி, நயவஞ்சகம். மகன் செய்த தவறை மறைக்கிறான் தகப்பன். சுப்ரசேனா, என் மகளை ஒப்படைத்து விடு. உன்னை மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பா? யாருக்கு? மன்னா, நான் நாடு கடத்தப்பட்டவன், உமது பிரஜை என்ற உரிமையை இழந்தவன், உமது அதிகாரத்திற்குட்படாதவன். இப்போது நீ கைதியாக வந்திருக்கிறாய். தவறு. அரசாங்க விருந்தாளியாக வந்தாயோ? அல்ல,
என் அன்னை சிந்திய ரத்தத்தின் மீது நின்று சொன்ன வார்த்தைக்காக வந்திருக்கிறேன். அந்த அன்பு தெய்வத்தின் கட்டளைக்காக வந்திருக்கிறேன். என் தந்தையின் கடமையை நிறைவேற்றி வைப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். உமது படைகளுக்கு பயந்தல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல். என்னை கேள்வி கேட்க நீ யார் என்பதை முதலில் புரிந்து கொள். போதும் இந்த விஷம பேச்சு. சித்திரசேனா, உண்மை சொல். தேவப்பா, உன் மகனை பேசவே. இளவரசி எங்கே என்று கேள். மகனே, உன் தாயின் மேல் ஆணையாக சொல்லடா. தாயின் மீது ஆணையா? என் தாயின் மீது ஆணையா? தந்தையும் மகனும் களத்திலே மோதக்கூடாது என்பதற்காக தன்னுயிரை தியாகம் செய்த அந்த தெய்வத்தின் மீது ஆணையா? இந்த அக்கிரமக்காரர்கள் கொண்டு தீர்த்த அந்த குணக்குந்தின் மீது ஆணையா? வேந்தே, உங்கள் ஆட்சி என்னை கைது செய்த பிறகு நான் இளவரசியை சந்திக்கவே இல்லை. அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமத்தான் பவளமலைக்கு சென்றாய், படை திரட்டினாய், இளவரசியை பதுக்கி வைத்தாய். அரசே, கொலையாளி கூட தன்னை நிரபராதி என்று தான் கூறிக்கொள்வான். நல்லவனை போல் காட்டிக் கொள்வதற்கான சூழ்ச்சி சேவப்பன் தன் மகனை கொண்டு வந்து நிறுத்தியது. பத்தி பிறந்த நாள் முதலாக வேந்தருக்காகவே வாழ்ந்த என் சேவைக்கு மாசு கற்பிக்க வேண்டாம். அரசே, என் மகன் நிரபராதி. அவன் செய்த குற்றம் இளமையின் துடிப்பால் இளவரசியை காதலித்தது ஒன்றுதான். அதற்காக நாடு நிறுத்தப்பட்டான், தாயை பறிகொடுத்தான், தந்தை கையால் கைதியாக இதோ நிறுத்தப்பட்டிருக்கிறான். அரசே, போதும் இவ்வளவு தண்டனை, அவனை விட்டுவிடுங்கள். ஆஹா, உன்னுடைய உருக்கமான பேச்சுக்காக உன் மகனை உடனே விடுதலை செய்ய வேண்டியதுதான். விடுதலை? மகளை இழந்து துடிக்கும் என் மனப்புண்ணுக்கு எங்கே விடுதலை? சேவப்பா, நானும் ஒரு தகப்பன், எனக்கும் பாசம் உண்டு என்பதை ஏன் மறந்துவிட்டாய்? மறப்பதா அரசே? ஏழைக்கு பாசம் எதுவும் உறவே. கல்லாகிவிட்ட நெஞ்சத்தோடு தான் என் மகனை கைது செய்து செல்வன் நிரபராதி, அவனை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள் என்று கதறினால் துடித்தாள் அவன் தாய். மரண வேதனையில் புலம்பிய என் மனைவியின் குரல் கேட்டு விடலாக, உங்கள் கட்டளைக்காக இதோ என் மகனை கொண்டு வந்திருக்கிறேன். அரசே, குற்றவாளி நான் தான், நான் தான் அரசே குற்றவாளி. நிரபராதி என்று தெரிந்து என் மகனை கொண்டு வந்த நான் தான் குற்றவாளி. எனக்கு எந்த தண்டனையும் ஈடாகாது. சந்தேகம் இல்லாமல் நீ குற்றவாளிதான். அரசே, இவர்களை என்னிடம் விடுங்கள். நரம்பை அறுத்து உண்மையை நான் வரவழைக்கிறேன். நரேந்திரா, வால் தூக்கி நிற்பதால் சிறுபுவனை சீரும் புலியாகிவிடார். வால் பிடிக்க உனக்குத்தான் தெரியும் என்று நினைக்காது. உரமேறிய இந்த கரம் அசைந்தால் உருண்டு விடும் உன் தலை. மகிழ்ச்சி அரசே, மகிழ்ச்சி. மனைவியை பலி கொடுத்து மகனை கொண்டு வந்த மாதீரனுக்கு சிறந்த பரிசு கொடுத்தி. மன்னன் உயிர் காக்க தன் ரத்தத்தால் முறியெழுதி கொடுத்த உத்தமனுக்கு சிறந்த பரிசு கொடுத்தி. ஆண்டவனை, அன்பு மனைவியை, ஆசை மகனை, சொந்த நலத்தை கனவிலும் கருதாது உமக்காகவே வாழ்ந்த வீர கிழவனுக்கு சிறந்த பரிசு கொடுத்தி. மன்னன் வாழ்வே தன் வாழ்வன மதிக்கும் வீர மலரகுல தொண்டனுக்கு சிறந்த பரிசு கொடுத்தி. அக்கிரம ஏடுகளை அடுக்கிக் கொண்டே போகும் வேந்தே, என் காதலை கொன்றீர், தகித்துக் கொண்டேன், என் தாயை கொல்ல செய்தீர், பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என் தந்தை கிடைத்த அவமானத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த தண்டாளனுக்கு நீர் கொடுக்க தவறிய தண்டனையை நான் கொடுக்கிறேன். ஆழ்பலத்தால் என் ஆவேசத்தை தடுத்து விட முடியாது. அண்ணா, உன் அக்கிரமங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் கால பலத்தான் போகிறது. உன் அநியாயத்தை கேட்க மணி அசையத்தான் போகிறது. தீர்த்தங்கள் இவன் மூச்சு. அண்ணனுக்கு எதிராக மணி எடுத்து நீதி கேட்க போகிறானா? நீதி நாளை உதயத்திற்குள் சிறச்சேதம் புரிய உத்தரவிடுகிறேன். அநியாயம், இது அநியாயம் அரசே. இந்த அக்கிரமத்தை ஆண்டவன் கூட பொறுக்க மாட்டான். அவனுக்காக நான் சாகிறேன். அவனை விட்டுவிடுங்கள் அரசே, அவனை விட்டுவிடுங்கள். இவனுடன் சேர்ந்து நீயும் சென்றுவிடு. தீர்த்து செல்லுங்கள் இவர்களை. Thank you.
சாமி மறைக்கிறேன். பெரிய மனுஷன் கையால சின்ன வியாபாரம் பண்ணுன்னா குற்றம் புரிந்தது சிற்பியும் சேவப்பனும் உங்களை அரசர் தவறாக கருத மாட்டார் என்று சொல்லி தான் அழைத்து வந்திருக்கிறேன். நாளையே உனக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறேன். மறுக்க மாட்டார்கள். எல்லாம் உங்கள் மனம் போலவே நடக்கும். வரட்டுமா? வருகிறேன் இளவரசி. பிரமாதமாக நடித்து விட்டாய். என் மாராசம் மறுமாதிரி என்னை விட்டுடு, நான் எங்கனாச்சும் போடுறேன். ஆமா வைத்தியம், எங்கே போக போகிற? பைப்பு இருக்குதுங்களா? பைப்பு காடுகிற பட்டி தொட்டி என் இஷ்டத்துக்கு எங்கனாச்சும். இந்த அரண்மனைக்கே உன்னை அதிகாரி ஆக்குகிறேன். ஐயா எனக்கு மானாசாமி, என் மச்சா பொல்லாத ஆளு. ஆமா நான் வெளியே எங்கனாச்சும் ராத்தங்கினா கொண்டு கொண்டு. ஆமா நான் சொல்வதை போல் கேட்காவிட்டால் என்ன? உடனே ஓடு, எங்கள் தலைவரை தந்து விட்டு மகளை மீட்டுக் கொள் என்று மனுவிடம் போய் சொல். என்ன போடுங்க, என்ன நடந்தது? யாரு இங்கே வந்த? உன்னால என் அத்தை சேர்த்தாங்க, அப்பனும் அவரும் உயிர் அர்ப்பணம் பண்ணிட்டு தூக்கு மேல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. உன்னால ஒரு குடும்பமே அழிச்சிட்டு போல இருக்கு. உனக்கு கோடி வணக்கம்மா. உடனே புறப்பட்டு வந்து என் சோழன் நிலப்படாதீன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி என் சோழனை காப்பாத்து காப்பாத்து. உன் கால வேண்டாம் அப்படி அம்மா தாய் அண்ணா புறப்படு. வாங்க எல்லாம் வாங்க. அவன் இந்நேரம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார். இந்த உலகத்திலிருந்து யார் விடுதலை அடைகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். வந்துட்டாங்க மகாராஜா, இதோ இளவரசி.
வேண்டுமோ? என்ன பெரிய மச்சம் கொண்டு விட்டான். எனக்கு நீ கருணை காட்டினா உயிர் பிச்சை தந்தாய். நன்றி அரசி. வாருங்கள் போகலாம். தேவசுந்தரி எங்கம்மா போகிறாய்? நிரபராதிகளை தூக்கு மேடையில் நிறுத்தாத சமுதாயத்தில் அரியாசனத்தின் பெயரா சொந்த மகளையே பலி வாங்கும் தந்தை இல்லாத நாட்டுக்கு? ஐயோ மகளே, என் தவறி நான் உணர்ந்து கொண்டேன். சித்திரசேனா, என்னை விட்டு போகாதீர்கள். சேவப்பா, நீங்கள் எல்லோருமே என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மகாராஜா, அவ்வளவு பெரிய வார்த்தையை, உங்களுக்கு மகள் கிடைத்து விட்டார்கள், எங்களுக்கு மானம் கிடைக்கும். சேவப்பா, மன்னன் என்ற மமதையிலே என் மகளின் வாழ்வை பாழாக்கினேன். அவள் பட்ட துன்பம் போதும். சித்திரசேனா, என் மகளை ஏற்றுக்கொள், திருமணம் செய்து கொள். திருமணம்? எனக்கு திருமணம் என் தாயின் சாம்பல் இன்னும் கரையவில்லை, இரத்த வாடை இன்னும் மறையவில்லை. அதற்குள் என்னை மனமாலை சுட்டச் சொல்கிறார் மன்னர். அரசே, ஆயிரம் இளவரசிகளை உங்களால் கொடுக்க முடியும், ஆயிரம் பேரரசுகளை உங்களால் கொடுக்க முடியும், ஆனால் ஆயிரம் ஆண்டு காலம் பதம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அரும்பெரும் செல்வத்தை, எந்த கோவிலிலும் காண முடியாத கருணை என்னும் திருவிளக்கை, உங்கள் அதிகார வரிக்கு பலியான என் அன்பு தெய்வத்தை, என் தாயை உங்களால் வீட்டுக் கொடுக்க முடியுமா? சித்திரசேனா, என்னை ஏன் அந்த கொடியவனிடம் வந்து காப்பாற்றினாய்? என் தவறுகளுக்காக என் மகளை தண்டிக்காதே. சித்திரசேனா, சித்திரசேனா, நான் அரசனாக பேசவில்லை. தாய் இழந்த மகளின் தந்தையாக மன்றாடுகிறேன், தந்தையாக மன்றாடுகிறேன். சேவப்பா, என் மகளை உன் கையில் ஒப்படைக்கிறேன். மகளே, மன்னன் மகள் என்பதற்காக இப்பெண்ணை உன் தாய் விரும்பவில்லை. அப்பா, பெருங்குணம் படைத்த குணவதி என்பதற்காகவே விரும்பினான். அவள் ஆவலை புத்தி, அவள் ஆத்மா சாந்தி அடைய இந்த